ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல சில்லி மிளகாய் சாகுபடியில் நம்ம எந்த மாதிரியான ஹைப்ரிட்ஸு விதைகளை நம்ம தேர்வு செஞ்சாக்கில் அதிகமான மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி விதைகளை நாம் தேர்வு செய்யும் போது எப்படி அதில் பூச்சி நோய் இருந்து அந்த ரகம் வந்து எப்படி எதிர்ப்பு சக்தியாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபார்மர்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து மிளகாய் வந்து நம்ம பயிரிடுறது ம ஒரு லாபகரமான ஒரு பயிராக இருக்குது இப்போ ஸோ நம்ம அதை வந்து பச்சையாகவும் நம்ம வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம ட்ரை பண்ணி சேர்ப்போம் பண்ணலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன ஹைப்ரிட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரகமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போயிட்டு இருக்கக்கூடியது பச்சைக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பச்சை மிளகாய்க்காக அது வந்து பார்த்திங்கன்னா பங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அது வந்து காலாஷ் கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் நல்லா போயிட்டு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பயிர் செஞ்சீங்கன்னா நல்லா ஈல்டு எடுக்கலாம் நல்லா வந்து நீங்கள் அதை வந்து போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய்க்காகவும் கொடுக்கலாம் அதே மாதிரி ட்ரை பண்ணி அதை வந்து நீங்கள் மார்க்கெட்லேயும் சேல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அது நாம்தாரி கம்பெனியில் இருக்குது அது நாம்தாரி கம்பெனிலே நிறைய வந்து ஹைப்ரிட்ஸ் வந்து இருக்குது என்எஸ் டபுள் ஒன் ஜீரோ ஒன் அது மட்டும் என்எஸ் ஒன் செவன் ஜீரோ ஒன் ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் எல்லாம் நாம்தாரியில் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் இது எல்லாமே இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனிஸு ஸோ இது நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல ஒரு ஈல்டு வந்து எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹைப்ரிட்ஸ் தான் இது ஸோ சில பேருக்கு வந்து தெரியாமலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அது சின்சின்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ராயல் புல்லட்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் சில்லியாக இருக்கும் இது வந்து நம்ம கிரீன் சில்லிக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து மெயினாக வந்து கிரீன் சில்லிக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து நல்லா வந்து மார்க் மார்க்கெட்டில் இது நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குது இது வந்து ஹாட் பேப்பர் அதாவது நீங்கள் வந்து பழுக்க வச்சு காய வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படினாக்கில் ஹெச்பிஹெச் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஹெச்பிஹெச் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட்டு அது மாதிரி இதில் சின்சண்டாவில் நிறைய ஹைப்ரிட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே சின்சண்டாவில் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் நீங்கள் எது வேணாலும் சின்சண்டாவில் போட்டிங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கும் இந்துஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் கம்பெனி இண்டூஸ் எஃப் ஒன் ஒன்று இருக்குது விஎன்ஆர் கம்பெனியில் இருக்குது நிறைய சில்லி ஹைப்ரிட்ஸ் நுன் ஹேம்ஸில் இருக்குது ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மைக்ரோ கம்பெனியில் நல்லா சொல்லிட்டு ஒரு ஹைப்ரிட்ஸ் இருக்குது யஸ்வினி யஷஸ்வினின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்ரிட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நல்ல ஈல்டு வரும் ஸோ ரெண்டு பர்பஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லி ஆந்த்ரக்னோஸ் அப்படின்ற ஒரு நோ பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஸோ அதுக்கும் வந்து சில்லியில் என்னென்ன நோய் தாக்குதல் இருக்குது ஸோ என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் இருக்குது அதை எப்படியெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் சாகுபடி செஞ்சால் நம்ம அதிகமாக ஈல்டு எடுக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வீடியோஸ் போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க